அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம். வரைந்தவர் சுவாமி சரவணானந்த அவர்கள், திண்டுக்கல். தலைப்பு எண் 41, அநாதி சிற்சபை. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 81-82. மனாதிகற்கரிய மதாதீத வெளியாம் அநாதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம். அருட்பெருஞ்சோதி மிளிர் அற்புத சிற்சபை ஆனது அனாதியாகவே இருக்கின்றதாம். எப்படி எனில், நமது இறைவர் நித்தியமானவர் என்றால் தோற்றமும் மறைவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்பது உண்மையாம். ஆதி என்ற தொடக்க நிலை இல்லை என்றால் அந்தம் என்ற முடிவு நிலைதான் ஏது? இதனால் ஆதியே இல்லை என்பது குறித்தே அனாதி என்று மொழியப்படுகின்றது. நம் பதி அனாதியானவர் என்பதோடு அவர் நிலவுகின்ற சிற்சபையும் கூட அனாதியே என்பதும் உண்மையாம். மேற்படி அனாதி சிற்சபையையும் அருட்பெருஞ்சோதியையும் உள்ளவாறு கண்டு தெரிந்து கொள்ள வேண்டி திருமுன் நின்று வேண்டுவோம். அங்கனம் இருந்து தெளியப்பெறும் விளக்கம் இதுதான். அளவு கடந்த அகண்ட வெளி நிறைந்து அனாதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றவர் நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பது முதலில் உணர்த்தப்பெறுகின்றோம். அடுத்து அந்த அகண்ட வெளி நிறை இறை உண்மை எல்லாம் முழுமையாக அல்லது பூரணமாகவே எங்கனும் அவ்வெளிநிறை ஒவ்வொரு சிற்றணுவிலும் இருக்கின்றதாம். இவ்விறை அனுபவம் வெளிப்பட்டிலங்க உள்ள சின்னஞ்சிறு ஒளி வெளிநிலையே கடவுளர் சிற்றம்பலமாக சிற்சபையாக உரைக்கப்படுகின்றதாம். எனவே அனாதியாயுள்ள அகண்ட பரம்பொருளே கண்டமாக விளங்கும் அனாதி சிற்சபையில் கண்டுகொள்ளப்படுவதாம். மேற்குறித்த அனாதி சிற்சபையையும் அருட்பெரும் ஜோதியையும் எப்படி கண்டு பயனறக்கொண்டு இனிது வாழ்வது? நிறையருள் ஞானத்திற்கேயன்றி பிற எதனாலும் எக்காலத்தும் கண்டுகொள்ளப்பட மாட்டார் நம் சத்திய ஞான சபேசர். கற்பனை மனக்கண்ணார் காண்பவை நிறை அனுபவம் வழங்காவாம். முன்னோர் கண்ட சமய மத உண்மைகள் எல்லாம் பகுத்தறிவுக்கும் அதற்கு மேற்பட்ட ஒருமை மன தியானாதி உணர்வுக்கும் புலனானவைகளேயாம். இதனை சுட்டவே மனாதிகற்கரிய மதாதீத வெளி என்று நம் இறை நிலை உண்மை குறிக்கப்பட்டுள்ளதாம். மனாதி என்றதால் மனம் முதலியனவாம். அதாவது மனம், வாக்கு, காயம் என்னும் புறக்கரணம் மூன்றும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அகக்கரணம் நான்குமாம். இக்கரண அனுபவத்திற்கு அப்பாலானது அருட்பெரும் பதி உண்மை. தயவோடு கூடிய சுத்த சத்விசாரத்தில் இருந்து கொண்டு திருவருள் உண்மையை அறிந்து தெளிய முற்படும் போதுதான் மனத்தின் இறையியல் உண்மை விளங்குகின்றது. உண்மையில் மனம் என்பது கடவுள் அருட்சக்தியின் கூரே. மனிதனின் மேலான அறிவு சக்தியாக விளங்குகின்றதாம். புலபோக இச்சையால் புறத்தே உழன்று கொண்டிருக்கும் மன உணர்வுக்கும் புறப்பற்றற்று உட்கூடி நிற்கும் மன உணர்வுக்கும் இயல் உண்மையாகிய அருள் விளக்கம் வெளிப்படுகின்றதில்லை. இதனால் அருள் உண்மையை உணராத மனிதன் மனத்தே அகத்தே அசைவர நிறுத்தி ஏகதேச ஒளி கண்டு கழித்து கிடந்து மன உணர்வும் அனுபவமும் கெட்டொழியை செய்து கொண்டு அழிந்தே போகின்றான். அது தவறு. மனம் மடிந்து இறந்து ஒழிந்து போகக்கூடாது. மனம் என்ற தத்துவ விளக்க கருவி அழிந்து போனால் மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது. குறையறிவுடைய உயிரினத்து ஒன்றாகத்தான் ஆகிவிட நேரும். ஆகையால் மனம் நீங்கக்கூடாது. ஆனால் மனம் சுத்தமுற்று மெய்யருள் வண்ணமாக மாறி விளங்குதல் வேண்டும். மறையாகம அறிவுக்கு எட்டாத கடவுளர் திருவடி என்னும் திருவருளின் திருவடியே நம் மனம் என்பதற்கு சான்றாக அனுமனின் அவதார உண்மை அணிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது கம்பன் வாயிலாக. நட்படாமறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும்
கோட்படா பதமே ஐய குறக்குறு கொண்டதின்றான் எனப்பட்டுள்ளது. மனத்தை குரங்காக புனைந்து கூறுவது நம்மனோர் மரபு. சுத்த மனத்தை அனுமக்குரங்காக கொள்ளும்போது அது கடவுளர் திருவடியாம் அருளே என்பது தெளிவாம். ஆகவே மனம் அருள் ஒளிமயமாக மாறி சிற்றவையின் கண் அருட்பெருஞ்சோதி காட்சியில் அத்துவிதமாய் விளங்கிக் கொண்டு இறை அனுபவம் கெடாது இன்போடு என்றும் நிலவ மனிதன் அருட்பிரகாச வடிவோடு வாழ்பவனாவான். இப்படித்தான் அனாதி சிற்றவையில் அருட்பெருஞ்சோதியை போற்றி போற்றி அருட்பிரகாச வாழ்வு பெற்று திகழ்கின்றார் நம் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அடுத்து தலைப்பு எண் 42 ஆதி சிற்றவை அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 83-84. ஓதி நின்றுணர்ந்துணர்ந்துணர்தற்கு அரிதாம் ஆதி சிற்றவையில் அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அருட்பெருஞ்சோதி கடவுளும் அவரது சிற்றவையும் அனாதி என்று முன் அடிகளில் குறிக்கப்பெற்றன. அதுவை உண்மை என்றும் கண்டோம். ஆனால் அதே சிற்றவை ஆதி என்று குறிக்கப்படுகின்றது இங்கு. இது மாறுபாடு போல் தோன்றலாம். உண்மையில் மாறுபாடல்ல என்பதும் வேறுபாட்டு அனுபவ தோற்றமே என்பதும் சுத்த சத்விசாரத்தில் கண்டு தெளியப்படுகின்றதாம். ஆகவே அந்த உண்மை விளக்கத்தை ஓர்ந்து கொள்ளுவோம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவர் அனாதியாகவே என்றென்றும் எங்கும் நிரம்பியுள்ளவர் என்பது உண்மைதான். என்றாலும் அப்படி உள்ளது அவ்வனாதி பரம்பொருள் என்ற உண்மை விளக்கம் பக்குவ மனிதனின் பகுத்தறிவுக்கு அப்பாலான மெய்யறிவில்தான் வெளியாகி விளங்குகின்றதாம். அதாவது அவ்வனாதி வஸ்துவின் உண்மை கொண்ட ஒரு சிற்றணுவே இம்மனித பிறப்பில் ஆதி முதலிடம் பெற்று சிற்றம்பலம் என திகழ்கின்றதாம். இச்சிற்றபையை திருவருள் வளத்தால் சார்ந்து நிற்கும் மனிதனே அருட்பெருஞ்சோதியை காண வல்லவனாகின்றான். சுத்த சன்மார்க்க சாதகன் சத்விசாரத்தால் தான் இப்போது ஏற்றுள்ள தேகநிலை கடந்து உள் நின்று ஒளிர் கடவுளாண்ம அணு வடிவினனாக திருவருளால் உணர்த்த பெற்றிருக்கின்றான். இச்சிற்றணு உருவே இம்மனிதனின் இயல் வடிவமாக பண்டே தொட்டு இருந்து வருவதாயும் பல்வேறு உயிரின வடிவ சூழலிலும் தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியாது கிடந்து வந்து இப்பொழுது இந்த மனித தேக சூழலில்தான் இச்சமயம் தனது இயல் உண்மையை கண்டுகொண்டுள்ளான். ஆதலின் இவனது ஆதியான முதல் வடிவம் அந்த கடவுள் சிற்றணுவே என்பது தெளிவு. மேலும் அக்கடவுள் அணுவேதான் மனித கருப்பிண்ட சிருஷ்டியில் முதன் முதலில் தோற்றி ஒளிரச் சூளுருவேற்று சுடர்விட்டிலங்கிக் கொண்டிருக்கின்ற சிறநடு சிற்றம்பலமாம். இதனால் இது ஆதி சிற்றவை எனப்படுகின்றது. திருவருளால் தன்னை ஆதி சிற்றவையில் கண்டுகொண்ட மனிதன் அச்சிற்றபேசனை அடைந்து நித்திய வாழ்வு பெறுவதற்கு எவ்வளவு காலம் முயன்று ஓதியும் ஏகதேசம் உணர்ந்தும் பயனுறாது கிடந்து வந்தான். இதுவே இங்கு குறிக்கப்பட்ட அறிவறிய அருட்பெருஞ்சோதி வளர் சிற்றபையின் உண்மையாகும். மேல் சிற்றபையுற்று நிற்கும் சன்மார்க்கி அருள் நிறை வாழ்வு பெறும்போது தன் ஆதி நிலையை கடவுளரின் அனாதி நிலையாக ஆக்கப்பெற்று அழிவற்ற அருளின்ப வடிவில் திகழ்கின்றவனாகின்றான். ஆதியான ஒன்றுக்கு அந்தம் உண்டு, ஆகவே அனாதிக்கு அந்தமும் இல்லையாம். இம்முடிவற்றிலங்கும் பேரின்ப வாழ்வை குறிக்கோளாய் ஏற்கச் செய்வது இவ் அகவல். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.